ஆத்திச்சூடி கதைகள். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஊக்கமது கைவிடேல் அப்படின்ற ஆத்திச்சூடிக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? அழகாபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் விவசாய தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயத்தை தொழிலாக வச்சிருக்கிறதுனால வருஷா வருஷம் இந்திரனுக்கு மழை வேண்டி பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு வருஷம் அவங்க இந்திரனுக்கு பூஜை பண்ண தவறிடுறாங்க. இதனால் கோபமடைஞ்ச இந்திரன் இனிமே இந்த ஊருக்கு 12 வருஷம் மழையே கிடையாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. இதை கேட்ட மக்கள் பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் இந்திரனை வேண்டி திரும்ப உடனே பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணோடனே இந்திரன் மக்கள் முன்னாடி தோன்றுறாரு. தோன்றினோடனே மக்கள் வந்து கெஞ்சி கேட்குறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு மழை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் இந்திரன் மனம் இறங்கலை. ரொம்ப மக்கள் கெஞ்சி கேட்டதுனால இந்திரன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. உங்களுக்கு 12 வருஷத்துக்குள்ள மழை வேணும்னா சிவன் தன்னோட கையில் இருக்க உடுக்கையை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மக்களும் சரி அப்படின்றாங்க. அப்படி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இந்திரன் சிவன்கிட்ட போய் உடுக்கையை 12 வருஷம் வாசிக்க வேண்டாம் அப்படின்னு நைஸாக சொல்லிட்டு வந்துடுறாரு. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, மக்கள் வந்து மழை வரும் மழை வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மழையே வரல. மக்களுக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. மக்கள் இனிமேல் 12 வருஷம் கழித்து தான் மழை அப்படின்னு அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஊரில் கதிரவன் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் வருஷா வருஷம் உழுது விதை விதைச்சிட்டு இருந்தார். 3வது வருஷமும் உழுது விதை விதைச்சாரு. 4வது வருஷமும் உழுது விதை விதைச்சாரு. ஆனால் மழை வரல. ஆனால் இதை மக்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன் இவன் இப்படி வந்து மழை வராது அப்படின்னு தெரிஞ்சு விதை விதைச்சிட்டு இருக்கான், இந்த வருஷம் இவன் கிட்ட போய் கேட்டவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கூடி போய் கதிரவன் கிட்ட கேட்குறாங்க. ஏன்பா மழை தான் வராதுன்னு இந்திரன் சொல்லிட்டார்ல, எதுக்கு இப்படி உன்னோட பொழுதை வீணாக்கிட்டு இருக்க அப்படின்னு மக்கள் போய் கதிரவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கதிரவன், மழை 12 வருஷம் வராதுன்றது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் இந்த தொழிலை 12 வருஷம் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு இந்த இது எப்படி சரியாக பண்ணுறது அப்படின்றத நான் மறந்துடுவேன். 12 வருஷம் கழித்து இந்த விவசாய தொழில் எனக்கு முன்னாடி பண்ண மாதிரி சரியாக பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து வருஷா வருஷம் இந்த இதை நான் செஞ்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட மக்கள் வந்து சில பேர் அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க, சில பேர் அவனை வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை சிவனும் பார்வதியும் கைலாசத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த கதிரவனோட விடாமுயற்சியை பார்த்துட்டு பார்வதி தேவி அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு சிவன்கிட்ட போய், கதிரவன் சொல்கிறது கரெக்டு தான், ஒரு வேலையை 12 வருஷம் நாம் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு மறந்து தான் போயிடும், அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம், 4 வருஷம் நீங்கள் இந்த உடுக்கையை வாசிக்காமல் இருந்திருக்கீங்க, இப்போ உங்களால் இதை கரெக்டாக முன்னாடி மாதிரி வாசிக்க முடியுமா அப்படின்னு பார்வதி தேவி சிவன்கிட்ட கேட்குறாங்க. சிவனும் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் தன்னோட உடுக்கையை எடுத்து அதெல்லாம் என்னால் வாசிக்க முடியுமே அப்படின்னு வாசித்து காமிச்சிடுறாரு. அழகாபுரத்தில் சோன்னு மழை பெஞ்சிருது. விதை விதைச்ச கதிரவன் இதனால் பயனடைகிறான். அவன் மட்டும் பயனடையலைங்க, அவனுக்கு அந்த விதை விதைச்சதுனால வந்த பயனை அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவன் வந்து சந்தோஷமாக வாழ்கிறான். அந்த வருஷத்துலேருந்து வருஷா வருஷம் அழகாபுரத்தில் மழை பெஞ்சிட்டே இருக்கு இந்த கதிரவனால். அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் திரும்பவும் விவசாயம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கதை நல்லா இருந்ததா குட்டீஸ்? இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது? ஒரு விஷயத்தை நம்ம விடாமுயற்சியாக செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான பயனை கடவுளே நமக்கு கொடுப்பாரு அப்படின்றது நமக்கு புரியுது. இதை தான் ஔவையார் ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குட்டீஸ், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அது படிப்பாகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சாதனையாளராக வருவீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆத்திச்சூடி கதையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.